சுலபமான வேலை எது தெரியுமாங்க? சமைக்கிறது தான். ஆச்சரியமா இருக்கா? பொதுதான் சொல்லுவாங்க சமைக்கிறதுல அப்படி என்ன இருக்குன்னு. கொஞ்சம் நடிச்சு பாருங்க. இன்னைக்கு சமைக்கணும், அப்புறம் நாளைக்கு சமைக்கணும், அப்புறம் நாளன்னைக்கு சமைக்கணும். சமைச்சுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சமைக்கணும். நேத்தி மாதிரி இல்லாமல் இன்னைக்கு சமைக்கணும். வெரைட்டிஸாக சமைக்கணும், ருசியாக சமைக்கணும், வகை வகையாக சமைக்கணும். அந்த சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கணும். உப்பு கூடிடக்கூடாது, சாதம் குழஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு வர வரையாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு குழஞ்சிருந்தால் பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சமைக்கணும். பிடிக்காத ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வயதுக்கு ஒவ்வாத ஐட்டம்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கணும். விலைவாசி நிற்கிற விலையில எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பட்ஜெட்டில் துண்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏஞ்சும் போது இன்னைக்கு என்ன சமைக்கலாம், என்ன வாங்கலாம், என்ன இருக்கு வீட்டில், என்ன இல்லை அப்படின்னு யோசிச்சே முடியுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும். இது ஏன் ஒவ்வொரு நாளும் நாலு தடவை செய்யணும்? பகல்ல இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவும் போது ராத்திரிக்கும் இதே செய்யணும் இல்லை அப்படின்னு மனசு யோசிக்கும். அடுத்த நாள் முதலே எல்லாத்தையுமே செய்யணுமே அப்படின்னு வெறுப்பா இருக்கும். ஆனாலும் அடுத்த நாள் விடியும், அடுத்த நாள் சமைக்கணும், அடுத்த நாள் பசிக்கணும், அடுத்த நாள் பரிமாறணும், அடுத்த நாளும் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும். சமைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க, ரொம்ப சுலபம் இல்லை. சமைக்கிறது என்ன பெரிய வேலையா? ரொம்ப சுலபம் இல்லை. ஆனால் நாலு நாளைக்கு சேர்ந்த மாதிரி சமைக்கிறது சிரமமான வேலைங்க. அதையே 40 நாள் செஞ்சா, 40 வருஷமா சமைச்சுக்கிட்டே இருந்தா சமைக்கிறதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும், சவால்கள் புரியும், வெறுப்பு வரும். இதெல்லாம் எனக்காக மட்டும் சமைக்கும் போது. இதையே 5 பேருக்கு சேர்ந்து சமைச்சா, அந்த 5 பேருக்கும் வேற வேற டேஸ்ட் இருந்ததுன்னா, அந்த 5 பேரும் நான் பிறந்ததே என்னவோ அவங்களுக்கு சமைச்சு போனதான் அப்படிங்கிற நினப்புல இருந்தா, இதுல உட்காந்த இடத்துல இருந்தே சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணினா, இதுல உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிளேட்டை அங்கேயே விட்டுட்டு போனா, சமைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க, ரொம்ப சுலபம் இல்லை. சமைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க, ரொம்ப சுலபம் இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் நமக்காக சமைக்கிறவங்கள நாம் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். 40 வருஷமா அம்மா சமைக்கிறாங்க. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் வெளியில் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னால், சமைக்கிறத தவிர உனக்கு வேற என்ன வேலை, அதை கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு கோபப்படுவோம். ஆனால் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எங்கள் வீட்டில் என் மனைவிக்கு கிச்சன் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னு போஸ்ட் போட்டு, அதுக்கு வர கமெண்ட்ஸையும் எமோஜிஸையும் என்ஜாய் பண்ணிட்டு, ஏதோ சாதிச்ச மாதிரி ஆ சமையல் ரெடியா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. இதில் வீட்டில் சமைப்பதே ஆரோக்கியம். கோவில் புண்ணியத்தில் எல்லாரும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு போஸ்டாக போட்டு தள்ளுவாங்க. கரெக்டு தாங்க, 3 வேளையும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் சமைக்கிறவங்க 6 நாள் கண்டினியூஸாக அடுப்படியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொன்னால், யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணவும் மாட்டாங்க. இதில் இட்லி மாவு அரைக்கிற அர்ப்பணிப்பு இருக்கே, அதுக்கே ஆர்த்தி காட்டணுங்க. கருவறை 10 மாசம்னா சமையலற வாழ்நாள் முழுக்க. இப்போ சொல்லுங்க, சமைக்கிறது என்ன சுலபமான விஷயமா, சுகமான விஷயமா? தனக்கு பசிச்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு மற்றவங்க பசிக்காக அவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு அவங்க வயிறால சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற ஒவ்வொரு தாய்க்கும் மனைவிக்கும் நன்றி, வணக்கம்.